அப்போஸ்தல நடபடிகள் 20 மத்தேயத்தினுடைய 29 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். தார் ஊழியம் செய்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்கள், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பிலிப்பியர் 3 மத்தேயத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த இடத்துல நாய்கள் என்று அவர் குறிப்பது வேறொரு அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்து என்ன சொல்கிற, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அப்போ ஆவிக்குரியவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது? மத்தேயு 7:15 ஆண்டவர் என்ன சொன்னார், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவாங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவளை அறிய வேண்டும், அவருடைய செயல்களினாலே அவருடைய நடைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அநேகரிடத்தில் இந்த விழிப்புணர்வு தான் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சரி அவரிடத்துலேருந்து அபிஷேகம் வாங்குறதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, அவரிடத்துல வல்லமையை வாங்குறதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, அவரிடத்துலேருந்து ஒரு தீர்க்க தரிசனம் கேட்குறதுலே கவனமாக இருக்கிறாங்க. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஓனாய்த்தனமான காரியம் என்னவென்றால் இந்த அபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா, போலி அபிஷேகம், போலி வல்லமை, போலி தீர்க்க தரிசனம். இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நாய்களுக்கு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இப்படிப்பட்ட பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அபிஷேகம் எப்படி வருகிறது? ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த ஊழியக்காரத்துக்கு நம்மளது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா? புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அதற்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் 2:38 சொல்லுகிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவது எப்படி? எங்கிருந்தோ ஒருத்தர் வருவார், அவர் காட்டுக்கூச்சல் போடுவார், கத்தோக்கத்தின் கத்துவார், கூக்குரல் எழுப்புவார், ஓடுவார், மேடைந்து குதிப்பார், வந்து காலை மிதிப்பார், அப்படியே ஃபூ அப்படின்னு ஊதுவார், இல்லை கையை காமிப்பார், அப்போ வந்து இறங்குறதா? இல்லை. எபேசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டீர்களே. இன்றைக்கு வேத வார்த்தைகள் சொல்லுகிற அடிப்படையை விட்டுவிட்டு ஜனங்கள் ஏதாவது ஊழியக்காரர் வழியாக அபிஷேகத்தை பெற ஆசைப்படுகிறார்கள், ஏதாவது ஊழியக்காரர் வழியாக வல்லமை பெற ஆசைப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஓநாய்களுடைய கூட்டம் அதிகமாகிவிட்டது, பொல்லாத வேலையாட்களுடைய கூட்டம் அதிகமாகிவிட்டது, மந்தைகளை தப்ப விடாத ஓநாய்கள் இன்றைக்கு சுற்றி சுற்றி வருகிறது. ஆனால் அவர்களை நாம் ஓநாய்களாக பார்க்கவில்லை, அவர்களை பொல்லாத வேலையாட்களாக பார்க்கவில்லை. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறார்களோ, நாங்கள் உங்களுக்கு அபிஷேகத்தை தருகிறோம், நாங்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வல்லமையை தருகிறோம், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள், அவர்கள் எச்சரிக்கை இருப்பதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று வாழ்த்தி அவர்களை கனப்படுத்துகிறோம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஊழியர் என்ற போர்வையிலே ஏராளமான ஓநாய்கள் இருக்கிறார்கள், ஏராளமான கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதை குறித்த உணர்வில்லாமல் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய பெரும்பாலான இந்த ஓநாய்த்தனமான ஊழியக்காரர்களுக்கு, பொல்லாத வேலையாட்களுக்கு மிக முக்கியமான ஆயுதங்களாக இருப்பது என்ன தெரியுமா? இவர்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கிறது. என்ன வியாபாரம் என்றால், இவர்கள் எங்கு சென்றாலும் வல்லமே கொடுக்கிறார்கள், அபிஷேகத்தை கொடுக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய கமாடிட்டி, அதாவது பிஸ்னஸ் கமாடிட்டி, கமர்ஷியல் கமாடிட்டி இதுதான். இன்றைக்கு ஜனங்கள் விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு எந்த ஊழியக்காரர் வந்தால், ஏற்கனவே எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து அபிஷேகத்தை வாங்கியிருப்பாங்க, இன்னொரு ஊழியக்காரர் வருகிறார், அவர்கிட்ட ஒரு அபிஷேகத்தை வாங்குறாங்க. இப்போ வருகிறவையெல்லாம் இது வேற லெவல், இது வேற லெவல், இது நெக்ஸ்ட் லெவல், இது அப்படி இப்படி அநேக காரியங்களை செஞ்சு அவர்களை வஞ்சிக்கிறார்கள். வல்லமை என்றாலும் சரி, அபிஷேகம் என்றாலும் சரி, ஆவி நிறைவென்று சொன்னாலும் சரி,
அது நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றி, இவ்விதமாக வருகிறவர்களிடத்தில் அல்ல. இவ்விதமாக வருகிறவர்கள் யாரெல்லாம் ஓநாய்கள், யாரெல்லாம் பொல்லாத வேலையாட்கள், யாரெல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. வேத வசனங்களை விசுவாசியுங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இது ஒரு புதிய கலாச்சாரமாக, புதிய கலாச்சாரம் கடந்த நூறாண்டுகளாக பெந்தேகோஸ்தே உபதேசங்கள் பரவ ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுபோன்ற கலாச்சாரங்களும் பெருகிவிட்டது. அதனால் இன்றைக்கு மக்கள் வல்லமை பிரியர்களாக, அபிஷேக பிரியர்களாக, தீர்க்க தரிசன பிரியர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பெறுகிற வல்லமை கர்த்தருடைய வல்லமை அல்ல. அவர்கள் பெறுகிற அபிஷேகம் ஆண்டவரிடத்தில் வருகிற அபிஷேகம் அல்ல. போலி போலி போலி. அவர்கள் கேட்கிற தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய சத்தம் அல்ல. இன்றைக்கு மாதந்தோறும் தீர்க்க தரிசனம், வருஷத்தோடு தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன ஸ்கூலை நடத்துகிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது காலேஜ் நடத்துகிறாங்க. எரேமியாவும் எசேக்கியாலும் ஏசாயாவும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கல்லூரியில்தான் வந்தார்கள், பள்ளிக்கூடம் வந்தார்கள். கற்றுக் கொடுத்து பேசுகிற ஒன்றா தீர்க்க தரிசனம் என்பது? தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளின் அடிப்படையிலே, தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு பேசுவார். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் கல்லூரி வச்சுருக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே தேவாவி இல்லை, ஏராளமான கிறிஸ்தவ ஊழியர்களிடத்தில் தேவாவி இல்லை. எனவே தங்களிடத்தில் வருகிற ஊழியக்காரர்கள் எந்த ஆவியை கொடுத்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏராளமான சபைகளை நடத்துகிற போதகர்களுக்குள்ள தேவாவி இல்லாததுனால தங்களிடத்தில் வருகிற சுவிசேஷகர்களும் பாஸ்டர்களும் எந்த ஆவியை கொண்டு வருகிறார்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக போலி ஆவிகள் சபைக்குள்ளே வருகிறது. இங்கிருக்கிற போதகரும் ஒரு போலி போதகர். இங்கிருக்கிற போதகருக்கும் தேவாவியை தெரியாது, தூயாவியை தெரியாது, சக்தியாவியை தெரியாது. சத்தியாவை தெரிந்திருந்தால் யோவான் 16:13 சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்தியிருப்பதை அறிந்திருப்பார்கள். இன்றைக்கு சத்தியாவி தெரியாத காரணத்தினாலே போதகர்கள் எங்கிருந்தெல்லாம் ஆட்களை வரவழைத்து தாங்களும் கெட்டு தங்களை நம்பி வந்திருக்கிற மந்தையும் கெடுக்கிறார்கள். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் இங்கே எங்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள், அதாவது அவருடைய செயல்களில் மட்டும் ஓநாய்கள் அல்ல, அவர்களுடைய பேச்சுகளிலும் ஓநாய்கள் தான். அவர்கள் போடுகிற சத்தங்கள், அவர்கள் செய்கிற ஆக்ஷன்ஸுகள் எல்லாம் ஓநாய்த்தனமானதாக இருக்கிறது. இந்த பாஸ்டர்களுக்கு தெரியலை. ஏன்னா இவர்களுக்குள்ளும் தேவாவி இல்லை, இவர்களுக்குள்ளும் தூயாவி இல்லை, சத்தியாவி இல்லை. அதனால் இவர்களும் கெட்டு, இவர்களை நம்பியிருக்கிற சபை மக்களும் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை பார்க்க நேரிட்டது. அந்த ஊழியக்காரரை பற்றி எனக்கு உண்மையாகத்தான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது. நான் சமூக ஊடகங்களை நிறைய பார்க்குறவன் அல்ல, பார்க்காதவனும் அல்ல. ஆனால் எல்லாரும் எனக்கு தெரியல. அவருடைய பெயர் வந்து ஜெயந்த் டேவிட். இவர் 15 வருடங்களாக ஊழியம் செய்வதாக அவருடைய ஒரு வீடியோவிலே சொல்லுகிறதை கேட்க முடிந்தது. இப்பொழுது சமீபத்தில் இவரை குறித்த ஒரு காரியம் நிறைய மீடியாஸ் அல்லது யூடியூப்லாம் வந்தது. அதனால் என் பங்குக்கு நானும் அவரை குறித்து ஏதாவது சொல்ல வந்திருக்கிறேனா? இல்லை, நான் சொல்ல வந்திருக்கிற நோக்கமே வேறு. ஏனென்றால் இவரைப் போல ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் குறித்து பேசி கொண்டிருந்தால் இதற்கே நேரம் போதாது. ஏன் இப்பொழுது அவரை குறித்து பேசுகிறேன்? நிறைய சேனலில் போட்டிருக்கிறாங்க. அதனால் இவரும் இவருடைய பங்கிற்கு ஏதோ விமர்சனம் பண்ண வந்திருக்கிறார் அவ்விதமாக நினைக்க வாய்ப்பு இருக்கிற அப்படின்னாலும் நான் அதை சொல்கிறேன். இல்லை, அதில் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், இந்த ஜெயந்த் டேவிட் என்பவர் திருநெல்வேலியில் உள்ள ஒரு சபை, அது என்ன சபை அது, அந்த சபை பாஸ்டருடைய பேர் வந்து பாலசேகர். இவருடைய ஊழிய சூழல்களை குறித்து நான் ஏற்கனவே கொஞ்சம் அறிந்திருக்கிறேன். இந்த பாலசேகர் என்பவருடைய சபையில் இவர் வருகிறார். இவர் முதல் முறையாக வரல, ஏற்கனவே பல முறை வந்தவர் தான். பாலசேகர் போன்றவர்களுக்கு இவர் ரொம்ப பிரியமான ஒரு ஊழியக்காரர். ஏன்னா ப்ராஃபிட். இப்போ நிறைய பேர் வந்து வருகிற பொழுது ஊழியக்காரன் வருகிறதே கிடையாது, போதகர்னு வர்றதே கிடையாது, யார் ப்ராஃபிட். இது இந்த ஆப்பிரிக்கர்கள் மத்தியில் தான் அதிகமான அந்த கலாச்சாரம். யார் பார்த்தாலும் ப்ராஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஒரு தேவ ஊழிக்காரங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு வந்து அதில் திருப்தி இல்லை. அப்போ தான் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கணும், ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆப்ரகாம் சார்லஸ்னு ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்து மறைந்து விட்டார். அவர் மறைந்து விட்ட காரணத்தில் அவரை குறித்து நாம் அதிகம் பேசுவது நலமல்ல என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஆனாலும் இப்பொழுது அவரை குறித்தும் சில காலம் சொல்ல வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்தில் வேத அடிப்படையிலான ஒரு ஊழியம் செய்தவர் அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்தவர்கள். நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிற பொழுது அவருடைய இங்கிலாந்தில் அவருடைய ஊழியங்கள், அந்த ஊழியங்களுக்கு மத்தியில் உள்ள பல காரியங்களை நான் அறிந்ததுண்டு. இந்தியாவிலும் வந்து அவர் எந்த விதமாக ஊழியம் செய்தார் என்பதை குறித்து பல காரியங்கள் அறிந்ததுண்டு.
ஆனால் இப்பொழுது எதற்கு இதை சொல்லுகின்றால், இந்த ஜேந்த் டேவிட் என்கிற அந்த ஊழியக்காரர் இப்போ ஏன் இவரை குறிச்சோன்னா, இவரே வந்து தான் செய்த தவறு நான் என்னை மன்னிச்சுக்கணும்னு ஜனங்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்ட வீடியோகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவர் அந்த பாலசேகர் சபையில் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், காட்டு கூச்சல் போடுகிறார். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுக்குயா ஊழியக்காரனுக்கு இவ்வளோ சத்தம், வேதாகமத்தில் ஓனாயின்னு பேர் வேறு இருக்குது, இவங்க போடுற சத்தத்தை பார்த்தா அதுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது. அவர் வந்து பாருங்க, பயங்கர சத்தம் இழுத்து போயிடுறா, எழுப்பிவிட்டு என்ன செய்யறா, அந்த பாலசேகருக்கு, இந்த பாலசேகர் ஏற்கனவே இதை மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வருகிறவங்கெல்லாம் அவருக்கு அபிஷேகம் கொடுப்பாங்க, ஒரு புதிய தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஒரு புதிய லெவல் ஊழியத்தை சொல்லுவாங்க. இவர் கூட 200,000 பேர் அமருகின்ற ஒரு சபை அவர் கட்ட போகிறதா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாரு. நான் உயிரோடு இருந்தால் நான் பார்க்கலாம், நீங்கள் உயிரோடு இருந்தால் நீங்களும் பார்க்கலாம், 2,500,000 வருகிறாரு, 3,00,000 வருகிறார், அது வேறு விஷயம். அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். இப்போ அவர் சொன்ன தீர்க்கதரிசனம்னா, இந்த மரித்து போன ஆப்ரஹாம் சார்லஸ் என்பவர் இங்கே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சபையில் ஒயிட் கோட், ஒயிட் ஷர்ட், ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் அப்படி அமர்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறான்னா, ஜெயந்த் நீ சொல்லு, நான் உலகம் எங்கும் போய் ஊழியம் பண்ணாலும் இந்த பாலசேகர் சபை தான் ரொம்ப நேசிக்கிறேன், இவரை தான் நேசிக்கிறேன், அதனால் என்னுடைய அபிஷேகம் இவரிடத்துல 2 மடங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவரை தொட்டு இவரை தள்ளிவிட்டு இவர் பக்கத்தில் வந்து காட்டு கூச்சல் போட்டு அவர் இந்த அந்த கர்ச்சிக்கிற சத்தம் போடுகிற சத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதுவாயா கிறிஸ்தவம், இப்படியெல்லாமா ஊழியம் பண்ணுவாங்க? பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் அண்ணங்க வந்திருக்கிறாரு, நிறைய பேர்த்துக்கு அது புரியாது. ஐ ஃபீல் பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் ஹியர், இங்க இருக்கிறார், ஈஸியர் இங்க வந்திருக்கிறார். ஒயிட் கோட், ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் அப்படிங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு சொல்றாரு, எத்தனையோ உலகம் எங்க ஊழியம் பண்ணியிருக்கிறேன், ஆனா எங்கேயும் பண்ணாத திருப்தி இங்கே தான் எனக்கு கிடைக்கும். ரிசீவ்ஸ் மை டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங். ஒன் டபுள் போர்ஷன், டபுள் போர்ஷன். என்னை காட்டிலும் அண்ணன் சொல்ற காரியம் என்ன இது? இது இது என்னோட ஜெயித்தோட வார்த்தை இல்லை. டெல் மை பிரதர் தட் ஐம் கோயிங் டு யூஸ் ஹிம். மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பாரதி ஒரு பாட்டு பாடினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை. இன்றைக்கு பல ஊழியக்காரர்களை, சுவிசேஷகர்களை, போதகர்களை நினைத்தா உண்மையிலே சொல்கிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லை. இவ்வளோ காட்டுக்கூச்சல் போட்டு இவர் பார்த்து யாருடைய அபிஷேகத்தை கொடுக்குறாரு? இந்த இறந்து போன ஊழியக்காருடைய, ஒரு மரித்தவருடைய அபிஷேகம் எந்த வேதாகமத்தில் இருக்குது? இதில் ஒரு விசேஷம்னா, இவர் ஏற்கனவே 15 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கார், பல சபைகளுக்கு சென்றிருக்கிறார், இதே சபைக்கும் சென்றிருக்கிறார், வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அவரை சொல்கிறாரு, பால் தினகரன் அவர்கள் என்னிடத்துல கேட்டார், என்னுடைய அப்பா டிஜிஎஸ் தினகரன் என்ன சொன்னார்? அதாவது இறந்து போனவங்களோடு இவருக்கு தொடர்பு இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. இது போன்ற கதைகளெல்லாம் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்த காலத்துலேயும் செய்து சொல்லியிருக்கிறார். மரித்த ஆவிகளோடு அவர் பேசியிருக்கிற சம்பவங்கள் அவருடைய ஊழியத்தினுடைய தோக்காளர்கள் அதிகமாக உண்டு. இப்போ பால் தினகரன் அவர்களே இந்த ஜெயந்திரை விட்ட கேட்டாராம், ஏன்னா இவர் வல்லமையான பால் தினகரன் இவருக்கு ஒரு கூட்டத்தை வந்து பதஸ்தாவில் ஏற்பாடு பண்ணி அங்கே பேசின நோட்டீஸ்கள்லாம் இருக்குது. பாலதரன் கேட்டாராம், எங்கள் அப்பா என்ன சொன்னார்? அதுக்கு சொன்னாராம் இவர், அப்பாவுடைய அப்பாவை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொண்டு அப்பா உங்கள் ஊழியத்தில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறாரு, அதில் வர இஸ்ரேலில் நீங்கள் கோபுரெல்லாம் கட்டியிருக்கிறீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே நீங்கள் ஊழியம் பண்ணிட்டு நல்ல இம்ப்ரெஷனோடு இருக்கிறான்னு இவர் சொன்னாராம். இது இவரே சொன்னது, அந்த வீடியோக்கள் இருக்கிறது. இப்போ என்ன பார்க்குறோம், இந்த பாலசேகருக்கு செத்துப்போனவருடைய அபிஷேகத்தை கொடுக்குறான்னா இவருக்கு ஏற்கனவே என்ன அபிஷேகம் இருக்குது? ஆண்டவரால் அபிஷேகப்பட்டவன் தானே ஊழியக்காரன். இவருக்குள்ள ஒரு ஆவி இருந்திருந்தா இவர் எதுக்கு இந்த மரித்தவனுடைய ஆவியை கொடுக்கிறார்? மரித்து போன எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் கூட அந்த பரிசுத்தவானுடைய ஆவியை அபிஷேகத்தை கொடுக்கிறதா தேவனுடைய சித்தம்? இதே ஜெயந்த் டேவிட் வந்து இதுக்கு முன்னா இப்பொழுதான் அவருடைய செய்தி கேட்டு அவர் ஏற்கனவே பேசின ஒரு சில வீடுகளை கேட்டான், அதில் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், ஒருத்தர் மரித்தாலும் அவங்க அபிஷேகம் இங்கே யாரோ ஒருத்தர்கிட்ட செயல்படுமா? ஏன் ஆண்டவட்ட அபிஷேகம் இல்லையா? செத்துப்போன ஒரு ஊழியக்காரருடைய அபிஷேகத்தை வைக்கணுமா? ஆண்டவட்ட அபிஷேகம் இல்லையா?
அங்க பற்றாக்குறை ஆயிடுச்சுதா, யாரோ ஒருத்தர் கொடுத்ததா வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறாரா? அவன் பாருங்கள், அவர் வந்து டிஜிஎஸ் இறந்தாலும் கூட அவருடைய அபிஷேகம் இங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு விந்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே பாலசேகர் திருச்சபையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜெயந்த் டேவிட் ப்ராஃபெட் வந்து அந்த பாலசேகருடைய ஒய்ஃபுடைய கையை பிடிச்சி அதில் என்னமோ ஒரு பாட்டில் என்னமோ எண்ணெய் என்னமோ வச்சிருக்கிறார், அந்த எண்ணெய் அவங்க கையில் இவருடைய கையில் ஊற்றி அந்த அம்மாவை பிடிச்சி தீர்க்கதரிசி, என்ன தீர்க்கதரிசி தெரியுமா, உன்னை உலக அளவில் ஆண்டவர் வந்து பயன்படுத்த போகிறார், நீ பெரிய தீர்க்கதரிசியாக போகிறாய். அதில் அவர் விசேஷமாக சொன்னதுன்னு தெரியுமா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த அபிஷேகம் உனக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி அந்த அவர் வேற ஃபூ, இந்த ஃபூ ஊதுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த அம்மா ஊதி அந்த அம்மா விளைவச்சு, திஸ் இஸ் சம்திங் வெரி பவர்ஃபுல், ஜஸ்ட் ஹோல்ட் மை ஹேண்ட் மை சிஸ்டர், சம்படி ஸ்டாண்ட் பிசைட் சார், திஸ் anointing be a mighty prophet says God. Anoint Joshua, anoint Joshua, he will raise the dead people alive. Anoint Joshua, anoint Joshua, anoint Joshua. Parabatashe yana vilavachu thar ipo ella abhishekam, inda vilavaikra abhishekame polinga engellam oodranangalo எங்கெல்லாம் விளைவைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த போலியாவி செயல்படுகிறது, வஞ்சிக்கிறாவி செயல்படுகிறது. இவரெல்லாம் கவரிங்க, பாலசேகர் சபையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு மரித்தலை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு தான் இவர்களுடைய மிக பிரியத்திற்குரிய ஊழியர் சார்லஸ், ஆபிரகாம் சார்லஸ் மரித்தார். அவங்களுக்கு எழுப்புறதுக்கு இவங்க போனாங்க, இந்த பாலசேகர், இந்த அப்புறம் சொல்கிறாங்க இந்த ஜான் என்ன ஜான் ஜபராஜ் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பேர் போனாங்களாம் எழுப்புறதுக்கு. இப்போ பாருங்க, இந்த அம்மாவுக்கு இந்த ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லி வரம் கொடுத்தாரல, உண்மையிலேயே அந்த அம்மாவோடத்தில் உயிரோடு எழுப்புகிற வரம் இருந்தால் அவங்க ரொம்ப பிரியத்துக்குரிய அந்த ஆபிரகாம் சார்லஸ் எழுப்பியிருக்கலாமே, எழுப்பலையே. என்னுடைய தாசனுடைய கைகள் மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அதே அபிஷேகத்தை அந்த நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பற்றி. அதுக்கு பிறகு வந்து இவர் அடுத்த முறை வரார். இப்போ வந்து ஏற்கனவே தேவ அபிஷேகத்தை இவங்களுக்கு கொடுத்தாரு. எத்தனை முறை தான் அந்த பாலசேகர் சபையில் இருக்கிற அவங்கெல்லாம் அபிஷேகம் பிறகு தெரியல, இந்த சபையில் இருக்கிற மக்களை நினச்சதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த திருநெல்வேலியில் இருக்கிற அந்த சபையினுடைய மக்களை இது நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்குது. இப்போ வந்து புதிய மரித்து போகிறவருடைய அபிஷேகம் அது எவ்வளோ டெரிபிளானதுனால இப்படி சொன்ன ஜெயந்த் டேவிட்டை இன்றைக்கி நிறைய வந்து